Friends, welcome to my channel Easy Tasty Recipes. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஸ்பெஷல் புளியோதரை. இது அப்படியே கோயிலில் கொடுக்குற புளியோதரை டேஸ்ட்டே இருக்கும். இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு புளிக்காய்ச்சல் செய்யணும். இதுக்கு வந்து ரெண்டு மூணு பவுடர்ஸ் எல்லாம் நம்ம இடித்து செய்யணும். அதனால் நீங்கள் வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் புரியும். புதுசாக சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பெஷல் புளிக்காய்ச்சலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மற்ற வெரைட்டி ரைஸுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், டச் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலே ஐகார்டில் வர ரெசிபிஸும் பாருங்கள். வாங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு சாத்துக்குடி அளவு வந்து புளி வந்து நல்லா ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அது நல்லா வந்து ஒரு 2-3 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், 1-5 காஞ்ச மிளகாய். இது வந்து ஒரு பவுடர் இடிக்கணும் பொடி மாதிரி. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் வெள்ளெள்ளு, 2 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம். இதுவும் ஒரு பவுடர் மாதிரி அரைக்கணும். இது வந்து 2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 காஷ்மீர் சில்லி. மேலே தாளித்து கொட்ட நம்ம நிலக்கடலை, தேவையான அளவு வெல்லம், இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும், அதனால் நல்லெண்ணெய். இப்போ இதெல்லாம் எப்படி வறுத்து பவுடர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேனில் வந்து முதல்ல வெந்தயத்தை போட்டுக்கோங்க. இது வந்து ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும், இதுக்கு வந்து ஆயில் ஊற்ற வேணாம். இப்போது வெந்தயம் வந்து செவந்துடுச்சு. இப்போது எள், தனியா, கடுகு. இந்த கடுகு வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி ஆட் பண்ணும், அதனால் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த புளியோதரை. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அப்படியே கோயிலில் நீங்கள் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடு தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா பொரியட்டும். எள்ளு பொரிஞ்சதும் நம்ம எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த தட்டில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இந்த மாதிரி வறுக்கும். இப்போ வந்து எள்ளு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ரொம்ப வச்சிங்கன்னா இந்த எள்ளெல்லாம் தீஞ்சிடும். ஒரே ஒரு ட்ராப் மட்டும் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போது எந்த தட்டில் இருக்கிறதெல்லாம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய், மிளகு, இது கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோ. இது கோல்டன் ப்ரௌன் ஆனதும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா செவந்துடுச்சு, இதை எடுத்துடலாம். இப்போ திரும்ப ஒரு ட்ராப் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த நிலக்கடலையை வறுத்துடலாம். இது 1-2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது ஃப்ரை ஆனதும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2 விதமான பொடியும் பவுடர் பண்ணி வச்சிட்டோம். இது வந்து அந்த எள்ளெல்லாம் இருந்த அந்த தட்டில் இருந்த பொடி. இது வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அந்த மிளகாய் மிளகு இருந்த தட்டில் இருந்த பொடி. இது ரெண்டையும் வந்து தனித்தனியாக அப்படி மிக்சியில் நல்லா நைஸாக வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பேனில் வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போது கடுகெல்லாம் பொரிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து மிளகாய், பெருங்காயத்தூள். நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட நீங்கள் சேர்க்கலாம். நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும் இந்த மிளகாய்.
ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெசிபி இது. இப்போது புளினாவே கொஞ்சம் உடம்புக்கு ஹீட்டு தான், அதனால தான் இதில் வெந்தயம் சேர்க்குறோம், நல்லெண்ணெய் சேர்க்குறோம். நம்ம முன்னோர்கள் வந்து ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுற இந்த ரெசிபீஸில் அவங்க சேர்த்துருக்கிற பொருள் கூட அதுக்கான ரெமிடி அதுலேயே இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த புளித்தண்ணி ஆட் பண்ணிவிடுவோம். நல்லா பழைய புளி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், வீட்டில் என்கிட்ட புது புளி இருந்தது அதான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் அவ்வளோதான், அது கொஞ்சம் டார்க்காக வரும் புளி சாதம் கிளறும்போது. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் வந்து உப்பு, சாரி மஞ்சத்தூள், வெல்லம், கொஞ்சம் கொதித்த பின்னால் உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட உப்பு சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சம் கொதிக்கட்டும், இந்த வெல்லம் கரையட்டும், அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். கொதித்ததும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம புளிக்காய்ச்சல் நல்லா கொதிச்சிருச்சு. அது கொதிச்சிட்டு இருக்கும்போதே நான் ஒரு 4 விரல் அளவு வந்து கல் உப்பு அதில் சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள் அந்த மேலே ஆயில் எல்லாம் மிதக்குது பாருங்கள். நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க, நல்லா கெட்டியானதுமே நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா அடிபிடிச்சிக்கும், பக்கத்துலேருந்து பார்த்து கிளறுங்க, மேலெல்லாம் தெரிக்கும், ஜாக்கிரதையாக செய்யுங்க. இப்போது இந்த எள்ளெல்லாம் பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பொடியை இதில் சேர்த்துருங்க. அந்த புளிக்கு வந்து ஒரு எரிப்புத்தன்மை இருக்கும், அதை வந்து அடங்கணுங்கிறதுக்காக தான் வெல்லம் சேர்க்குறோம். வெல்லம் சேர்த்தா தான் உடம்புக்கு நல்லது, உங்களுக்கு அது விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இது இப்போ நல்லா கொதிக்கட்டும், திரும்பி கொதித்ததும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், புளிக்காய்ச்சல் நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ இப்படி கலரி பார்த்தீங்கன்னா இப்படி பேனில் ஒட்டாமல் வரும் பாருங்கள், அப்படியே சுருண்டு வருது பாருங்கள், இதுதான் பதம். இதுக்கு முன்னாலே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரம் புளிக்காய்ச்சல் வந்து கெட்டு போயிடும். இந்த பதம் வரும்போது தான் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து சாதம் எப்படி கலர்றதுன்னு பார்க்கலாம். பொதுவாகவே இது நல்லா சூடு ஆறணும். சாதத்தை ஏற்கனவே நான் வடித்து ஆற வச்சுருக்கேன். எக்காரணத்தை கொண்டும் சூடான சாதமும் சூடான புளிக்காய்ச்சலும் சேர்க்கக்கூடாது, ரெண்டுமே நல்லா சூடு ஆறி இருக்கணும். இன்றைக்கி வீடியோக்காக நான் உங்களுக்கு வந்து சூடாக இருக்கிற புளிக்காய்ச்சலே சேர்த்து செஞ்சு காட்டுறேன். நான் உங்களுக்கு நீங்கள் ட்ராவல் வந்து எடுத்துகிட்டு போகும்போது இதில் போட்ட பொடியோடையே நீங்கள் நிறுத்திக்கணும். இந்த மேல் பொடி ஒன்று நான் சாதத்தில் போடுவேன், அது ட்ராவலுக்கு புளி சாதம் எடுத்துகிட்டு போகும்போது அது வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா அதில் கடலப்பருப்பெல்லாம் இருக்குது, அதனால் சாதம் கெட்டு போயிடும். வீட்டில் சாப்பிடும்போது இந்த மேல் பொடி போட்டு நம்ம கிளறி சாப்பிடணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி சாதம் கிளறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நான் சாதம் ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போது தேவையான அளவு புளிக்காய்ச்சல் சேர்த்துக்கலாம். இது சூடாக இருக்குது, நான் வீடியோக்காக சூடாக சேர்க்குறேன். இங்கே நல்லா சூடு ஆறுனதும் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, நல்லா கலந்துக்கலாம். முதல் நாளே நீங்கள் வந்து புளிக்காய்ச்சல்லாம் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் சாதம் கிளறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில், கோயிலில் கொடுக்குற புளியோதரை போலேயே இருக்கும் டேஸ்ட்டு, ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலந்துக்கலாம். நான் ஏற்கனவே நல்லெண்ணெய் இதில் சாதத்தில் சேர்த்துட்டேன். இது புது புளின்றதுனால கலர் இப்படி இருக்குது, நீங்கள் இதே பழைய புளி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் புளியோதரை. இப்போ இதை கலந்துட்டோம், இதில் தேவையான அளவு இந்த மேல் பொடியை சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரா பொடி வந்து வேஸ்ட் ஆகாது, நீங்கள் ஒரு கண்டெய்னரில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே கொஞ்சம் உப்பு சேர்த்துனா உங்களுக்கு இட்லி பொடி ஆகிடும். அதே நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கொத்தமல்லி தழை கூட மேலே தூவிக்கலாம். இந்த பருத்த வேர்க்கடலையை மேலே சேர்க்கலாம்.
சுவையான நம்ம ஸ்பெஷல் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வாயில் போட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க, இல்லை அந்த மேல் பொடி பத்தலைன்னா அது சேர்த்துக்கோங்க, இல்லை புளிக்காய்ச்சல் பத்தலைன்னா புளிப்பு பத்தலைன்னா அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். ட்ரை இட் அண்ட் டேஸ்ட் இட். தேங்க்யூ.